பிதா, சுதன், பரிசுத்த ஆவியின் பெயராலே ஆமீன். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக, உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. திருவழிப்பாடு புத்தகத்தில் இருந்து வாசகம் அதிகாரம் 2, இறைவார்த்தை 2. உன் செயல்களையும் கடின உழைப்பையும் மன உறுதியையும் நான் அறிவேன். தீயவர்களை உன்னால் சகித்து கொள்ள முடியாது என்பதும், திரு தூதர்களாய் இல்லாதிருந்தும் தங்களை அவ்வாறு திரு தூதர்கள் என அழைத்து கொள்கிறவர்களை நீ சோதித்து பார்த்து அவர்கள் பொய்யர்கள் என்று கண்டறிந்தார் என்பதும் எனக்கு தெரியும். ஆண்டவரின் அருள் வாக்கு. இறைவா, உமக்கு நன்றி. கிறிஸ்துவுக்குள் பிரியமான என் அன்பு சகோதர சகோதரிகளே, அதிகாலையிலே ஆண்டவருடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள நீங்கள் வந்திருக்கிறீர்கள். உங்களையும் உங்களுடைய குடும்பத்தையும் ஆண்டவர் தாமே நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. அன்பார்ந்தவர்களே, ஆண்டவருடைய கரத்தில் இருந்து எளிதாக நாம் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள முடியும். நாம் உண்மைக்கு ஏற்ற ஒரு வாழ்க்கை வாழ்ந்து பரிசுத்தத்தில் நிலைத்து இருந்து தொடர்ந்து நல்லதொரு பாவ சங்கீர்த்தனம் செய்து பாவ மன்னிப்பு நிச்சயத்தை பெற்றுக்கொண்டு ஆண்டவருக்கு உகந்த ஒரு நல்லதொரு வாழ்க்கை நாம் வாழ முடிவெடுத்து அவ்வாறு வாழக்கூடிய வேளையிலே ஆண்டவர் உங்களுடைய கடின உழைப்பை புரிந்து கொண்டு உங்களை ஆசீர்வதிப்பார். எனவேதான் இந்த நாளிலே உங்களோடு இருப்பதற்காக உங்களை ஆசீர்வதித்து இந்த உலகத்திலே பல்கி பெருக செய்யும்படியாக உங்களை தேடி வந்திருக்கின்றார். கடின உழைப்பால் நீங்கள் உயர்ந்திருக்கலாம். கடினமாக உழைத்தும் உங்களுடைய வாழ்க்கையிலே எதுவும் கிடைக்காமல் இருந்திருக்கலாம். ஆண்டவர் சொல்லுகின்றார், என் மகனே மகளே, உன்னுடைய கடின உழைப்பை நான் அறிந்திருக்கின்றேன். கடமையை தொடர்ந்து செய், நான் உன்னை ஆசீர்வதித்து உன்னை உயர்த்துவேன் என்று வாக்கு கொடுக்கின்றார். ஆம் பிரியமானவர்களே, இந்த உலகத்திலே எந்த ஒரு ஆசீர்வாதமும் எளிதாக கிடைப்பது இல்லை என்பதை நாம் அறிந்திருக்கின்றோம். பாருங்கள், சிறு வயதிலே நம்முடைய தாய் தந்தையர்கள் நம்மை பள்ளிக்கூடத்தில் கொண்டு சேர்க்கிறார்கள். பள்ளிக்கூடத்திற்கு போகக்கூடிய நேரத்திலே அங்கு நாம் கடினமாக படித்தால்தான் அந்த இடத்தில் இருந்து நாம் பரீட்சையில் பாஸ் ஆகி மேல் படிப்பிற்கு செல்ல முடியும். நமக்கு ஒரு கடின உழைப்பு தேவை. பாருங்கள், நாம் மேல் படிப்புக்கு சென்ற பிறகு அங்கு இருக்கக்கூடிய பாடத்திட்டங்கள் எல்லாம் நமக்கு புரியாது. ஆனால் இரவும் பகலும் கடினமாக உழைத்து படித்தோமே என்றால் ஆண்டவர் உயர்த்துவதையும் நல்ல மதிப்பெண்கள் பெற்று இந்த உலகத்தில் நாம் பிரதிபலிக்கக்கூடிய பிள்ளைகளாய் மாறுவதையும் இந்த உலகம் பார்க்க முடியும். இவை அனைத்திற்கும் காரணம் ஊற்றாக இருப்பது நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நம்முடைய தாய் தந்தையரோடு இணைந்து செயலாற்றும் பொழுதுதான். நம்முடைய தாய் தந்தையருடைய வாழ்க்கையை எடுத்து பாருங்கள். நாம் எல்லோருமே பெரிய கோடீஸ்வரர்கள் கிடையாது, பெரிய பணக்காரர்கள் கிடையாது, ஏழையும் கிடையாது. ஏனென்றால் ஆண்டவர் ஒவ்வொருவருடைய தகுதிக்கு ஏற்ப தாளந்துகளை கொடுக்கின்றார். அதிகமாய் நீங்கள் பெற்றிருக்கிறீர்கள் என்றால் அதிகமாக கணக்கு கொடுக்க வேண்டும் என்பதை நீங்கள் அறிந்திருக்க வேண்டும். பிரியமானவர்களே, இந்த கொரோனா காலகட்டத்திலே அநேக மக்கள் வெளியிலே பிச்சை எடுத்து கொண்டு இருந்தார்கள். மனநிலை பாதிக்கப்பட்ட பிள்ளைகள் இருந்தார்கள். நீங்கள் அனைவரும் பார்த்திருப்பீர்கள். அவர்களுடைய வாழ்க்கையிலே அந்த நோய் தாக்கியதாக எங்குமே கேள்விப்பட்டது இல்லை. யார் யாரெல்லாம் பயந்து வீட்டுக்குள் கதவை பூட்டி கொண்டு இருந்தார்களோ அவர்கள் பாதிக்கப்பட்டார்கள். யாரெல்லாம் தற்பெருமையோடு அலைந்து திரிந்து கொண்டு இருந்தார்களோ அவர்களும் பாதிக்கப்பட்டார்கள். பிரியமானவர்களே, நான் எதற்காக இதை சொல்லுகிறேன் என்றால், நாம் இந்த உலகத்தில் வாழும் பொழுது சில நேரங்களில் ஆண்டவர் நமக்கு வெளிப்படுத்தக்கூடிய காரியங்களை புரிந்து கொள்ளக்கூடிய மனப்பக்குவம் நமக்கு இருக்க வேண்டும். நாம் வேலை செய்யும் பொழுது அந்த வேலையின் நேரத்தில் கூட ஆண்டவரை மனதில் நிறுத்தி நாம் செபித்து அந்த வேலையை செய்து பாருங்கள். அந்த கடின உழைப்பும் கூட உங்களுக்கு எளிதாக மாறிவிடும். எனவே தான் இந்த நாளில் வாசிக்க கேட்டோமே, உன்னுடைய கடின உழைப்பை நான் அறிந்திருக்கின்றேன், எனவே நீ மன உறுதியாய் இருப்பதையும் நான் அறிவேன். நீ கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. உன்னுடைய உழைப்புக்கு ஏற்ப தக்க சன்மானத்தை நான் தருவேன் என்று ஆண்டவர் சொல்லுகின்றார். அன்பார்ந்தவர்களே, அதே போல் நாம் இந்த உலகத்தில் வாழக்கூடிய நாட்களிலே சில பேர் என்ன செய்வார்கள் தெரியுமா? இங்கு போய் கொஞ்ச நேரம் வேலை பார்ப்பார்கள், இன்னொரு இடத்தில் போய் வேலை பார்ப்பார்கள், ஓவர் டைம் பார்ப்பார்கள். பல அலுவலகங்களில் நாம் வேலை செய்யக்கூடிய வேளையிலே
உடல் ரீதியான பாதிப்பை நாம் பெறுகின்றோம். நம்முடைய வாழ்க்கையிலே அமைதியும் சந்தோஷமும் வருவது இல்லை. பாருங்கள், சீராக் ஞான புத்தகம் 11:10 சொல்லப்பட்டு இருக்கின்றது, குழந்தாய் பல அலுவலகளில் ஈடுபடாதே, ஈடுபட்டால் குற்ற பலி பெறாமல் போக மாட்டாய், செய்ய தொடங்கினாலும் முடிக்க மாட்டாய், தப்ப முடிந்தாலும் உன்னால் முடியாது என்று ஆண்டவர் சொல்லுகின்றார். அல்லேலூயா. பாருங்கள், ஆண்டவர் கொடுக்கக்கூடிய வார்த்தைகள் எல்லாம் இந்த உயிருள்ள வார்த்தைகள். என்ன நடந்து கொண்டு இருக்கிறதோ இந்த உலகத்தில், அவை அனைத்தையும் நமக்கு எழுதி கொடுத்து இருக்கின்றார். பரிசுத்த ஆவியானுடைய வல்லமை நமக்கு இருக்கும் பொழுது, பரிசுத்த ஆவியானுடைய பலன் நமக்கு இருக்கும் பொழுதுதான் நம்மால் அதை புரிந்து கொள்ள முடியும், நம்மால் அதை அறிந்து கொள்ள முடியும். எனவே நமக்கு ஆண்டவர் கொடுத்திருக்கக்கூடிய பொறுப்புகளில் நாம் நேர்மையாக இருந்து, நாம் இந்த உலகத்தில் நாம் உண்மையோடு நடக்கக்கூடிய வேளையிலே ஆண்டவருடைய ஆசீர்வாதம் நம்மோடு கூட இருக்கும். பிரியமானவர்களே, ஆண்டவர் கொடுத்திருக்கிற இந்த ஒரே ஒரு வாழ்க்கை, இந்த வாழ்க்கையிலே ஆண்டவரை மகிமைப்படுத்துவோம், ஆண்டவரை தேடுவோம், ஆண்டவர் கற்றுக் கொடுப்பவற்றை நாம் புரிந்து கொள்வோம். நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமம் மகிமைப்படும்படியாக இந்த உலகத்தில் வாழ நாம் முயற்சி எடுப்போம். எசையா தீர்க்கதரிசி புத்தகம் 58:11 சொல்லப்பட்டு இருக்கின்றது, ஆண்டவர் தொடர்ந்து உன்னை வழி நடத்துவார், வறண்ட சூழலில் உனக்கு நிறைவளிப்பார், உன் எலும்புகளை வலிமையாக்குவார், நீயும் நீர் பாய்ந்த தோட்டம் போலும் ஒருபோதும் வற்றாத நீரூற்று போலும் இருப்பாய் என்று வாக்கு கொடுக்கின்றார். பாருங்கள், நீங்கள் இந்த உலகத்தில் வற்றாத நீரூற்றை போல் இருக்க வேண்டுமாம், வறண்ட நிலம் போல் வாழ்க்கை இருக்கின்றதாம், என்னால் வேலை செய்ய முடியவில்லை என்று நீங்கள் இந்த உலகத்தில் அலைந்து திரிந்து கொண்டு இருக்கிறீர்களாம். ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்லுகின்றார், என் மகனே மகளே, உன்னை நான் வறண்ட நிலத்தில் பாலை நிலத்தில் வழி நடத்தினாலும் அதில் நீர்நிலைகளை அழைத்து தருவேன், உன்னுடைய வாழ்க்கை நீர் பாயக்கூடிய ஒரு தோட்டத்தை போல் மாறும், அதில் பழங்கள் இருக்கும், பூக்கள் இருக்கும், கனிகள் இருக்கும், உங்களுடைய தேவைகள் எல்லாமே அதில் இருக்கும். எனவே நம்முடைய கடின உழைப்பை அறிந்திருக்கக்கூடிய நற்கருணை நாதரிடம் நம்மை ஒப்புக் கொடுப்போம், அவரோடு பேசுவோம், அவரும் உங்களோடு பேசுவார். என்னோடு இணைந்து சில மணி துளிகள் இப்பொழுது நீங்கள் ஜெபிப்பீர்களா? நாம் ஜெபிக்கலாம். எங்கள் பரலோக தந்தையே, இயேசு கிறிஸ்துவே, தூ எனல் ஆவியே, தந்தையே, இந்த அருமையான காலை பொழுதிற்காக உமக்கு நன்றி அப்பா. மாதத்தின் புதிய மாதத்திற்குள் கடந்து சென்று கொண்டு இருக்கக்கூடிய எங்களை நீர் ஆசீர்வதித்திருப்பதற்காக உமக்கு நன்றி. உமது வார்த்தையின்படி வாழவும் ஒவ்வொரு நாளும் தகப்பனே, நீர் எங்களை செயல்களை அறிந்து இருக்கின்றீர் என்பதையும் நாங்கள் உணர்ந்து இருக்கின்றோம். தகப்பனே, உம்மை விட்டு வழிவிலகி சென்று விடாதபடி ஆண்டவரே உம்மோடு கூட இருக்கவும், முதன் முதலாக விண்ணரசுக்கு தேவையானவற்றை தேடவும், என் ஆண்டவருடைய திட்டங்களை நிறைவேற்றி எப்பொழுதும் என் ஆண்டவருடைய கிருபையை தாங்கிக் கொள்ளக்கூடிய பிள்ளைகளாகவும் மாற வேண்டுமாய்மை நோக்கி செபிக்கிறேன் அப்பாம். திருவெளிப்பாடு 2:9 சொல்லப்பட்டு இருக்கின்றதே, உன் துன்பத்தையும் ஏழ்மையையும் நான் அறிவேன், ஆனால் உண்மையில் நீ செல்வம் பெற்றிருக்கிறாய் அன்றோ என்று சொல்லி இருக்கின்றேன். ஆம் தகப்பனே, கடின உழைப்பின் வழியாக வந்த செல்வங்களை நாங்கள் கடவுளுடைய பணிக்காக செலவிடவும், ஏழை எளிய மக்களுக்கு உதவி செய்யக்கூடிய பிள்ளைகளாகவும் உருமாறிட வேண்டுமாய்மை நோக்கி ஜெபிக்கிறேன் அப்பா. இந்த நாளிலே, இந்த நேரத்திலே நீர் எங்களுடைய ஜபத்தை கேட்டிருப்பதற்காக உமக்கு நன்றி. ஜபத்தை கேட்டு பதில் தந்திருப்பதற்காக உமக்கு ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். மீட்பரும் இரட்சகருமான இயேசுவின் திருக்கரத்தில் ஒப்பு கொடுத்து எங்கள் தாய் கண்ணி மரியாள் வழியாக ஜெபிக்கின்றோம் அன்பு தந்தையே. ஆமீன். பரலோகத்தில் இருக்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் அர்ச்சிக்கப்படுவதாக, உமது ராஜ்யம் அருக, உமது சித்தம் பரலோகத்தில் செய்யப்படுவது போல பூலோகத்திலும் செய்யப்படுவதாக, எங்கள் அனுதின உணவை எங்களுக்கென்று அளித்தருளும், எங்களுக்கு தீமை செய்கிறவர்களை நாங்கள் பொறுப்பது போல எங்கள் பாவங்களை பொறுத்தருளும், எங்களை சோதனை உள்ளவிடாதையும் தீமையில் இருந்து எங்களை ரட்சித்தருளும். ஆமேன். அருள் இறைந்த மரியே வாழ்க, கர்த்தர் உடனே பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவள் நீரே, உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசும் ஆசீர்வதிக்கப்பட்டவரே. அஜிஷ்ட மரியே, சர்வேஸ்வருடைய மாதாவே, பாவிகளா இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் மரண நேரத்திலும் வேண்டிக் கொள்ளும். ஆமேன். பிதாவுக்கும் சுதனுக்கும் பரிசுத்த ஆவிக்கும் மகிமை உண்டாவதாக, ஆதியில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமேன். அன்பார்ந்தவர்களே,
நற்கருணை நாதர் தரக்கூடிய ஆசீர்வாதத்தை மகிழ்ச்சியோடு இந்த நேரத்தில் பெற்றுக் கொள்வோம். எல்லாம் அல்ல இறைவன், பிதா, சுதன், பரிசுத்த ஆவி உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமீன்.